கலைஞர் 100 75 ஆண்டுகால பொது வாழ்க்கை அரை நூற்றாண்டுக்கு மேலாய் அரசியல் அரங்கில் தலைப்பு செய்தி. பன்முக ஆற்றல் வாய்ந்த தென்னிந்தியாவின் மூத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியோடு நெஞ்சில் நிற்கும் நினைவுகளை சொல்லும் கலைஞருடன் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. கழகத்தினுடைய அன்பு தலைவர் பாசத்தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100 விழா நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர். குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய மாணவ பருவத்திலிருந்து மாணவர் தலைவராக இருந்தேன், கல்லூரினுடைய மாணவர் தலைவராக இருந்தேன். தலைவருடைய அன்பாலும் கழகத்தினுடைய ஈடுபாடாலும் நம்ம தந்தை என்னுடைய அப்பா வந்து தலைவர் கலைஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் அழைத்து கூட்டம் நடத்தியவர். அவருடைய வழியிலே வந்தவன் நான். 1986 தொண்டரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பேற்றேன். அன்றிலிருந்து தலைவர் கலைஞர் அவருடைய கொங்கு மண்டலம் மற்றும் நீலகிரி சுற்றுப்பயணத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவருடைய கொள்கை பிடிப்பு மிக்க பிஞ்சுக்கரங்களை பல 100 தடவை பிடித்து பொதுக்கூட்டங்களிலே அவருக்கு உற்ற பாதுகாவலனாக இருந்து பணியாற்றினேன் என்பதனை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் அலங்கார் ஹோட்டலில் தங்கின காலத்திலிருந்து என்னுடைய பணி துவங்கும். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன், சரியாக மாலை 4 தலைவர் கலைஞர் அவர்கள் அலங்கார் ஹோட்டலில் இருந்து பிரச்சாரத்துக்கு கிளம்புவார். 4 கிளம்புனா கணபதி, சரவணம்பட்டி, கோயில்பாளையம், அன்னூர், அந்தியூர், கோபிசெட்டிபாளையம், அதுக்கடுத்து இப்படி வந்தீங்கன்னா வெள்ளக்கோயில், காங்கேயம், கடைசியில் காலையில் 7 வெள்ளக்கோயிலில் கூட்டத்தை முடிப்பார். முடித்ததுக்கப்புறம் குமார்பாளையம் JKK அவருடைய இல்லத்திற்கு செல்வார். இதுதான் அவருடைய சுற்றுப்பயணம். அது இந்த பகுதியில் போகிறப்போ அப்போ 4 கிளம்புன அலங்கார் ஹோட்டலிருந்து ஆரம்பித்த ஜனத்திரள் இன்றைக்கு நினைச்சாலும் கண்ணை மூடனா கண்ணுக்கு நிற்கும். காலையில் 7 எங்கே முடிக்கிறாரோ அது வரைக்கும் இடைவிடாது விடிய விடிய காலையில் நாங்கள் 4 ஆரம்பித்தா விடியக்கால 7 வரைக்கும் தலைவர் அவர்கள் எங்கும் நிற்காமல் எல்லா பொதுக்கூடத்திலும் கலந்துகிட்டே இருப்பார். செல்லும் வழியெல்லாம் இடைவெளி இல்லாமல் ஜனங்கள் நிற்பாங்க தலைவருடைய முகத்தை பார்ப்பதற்காக. அன்னைக்கெல்லாம் கோபிசெட்டி பாளையத்திலெல்லாம் கடுமையான அதிமுகனுடைய எதிர்ப்புகள் இருந்தாலும் தலைவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அன்னைக்கு வெற்றியை தலைவர் அவர்கள் கொடுத்தார். அப்போ கூட இருந்த அப்போ அந்த ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு, தலைவர் அவர்கள் அந்த கண்ணாடியை அப்போல்லாம் வந்து வெள்ளைக்கலர் துண்டு தான் போடுவார், அந்த கண்ணாடியை தொடச்சி அந்த தொண்டர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அழகு இருக்குது பார். அதையெல்லாம் கொடுக்கறது சொன்னால் பத்தாது, சொல்ல கை மெய் சிலிக்கிறது. அவரை தொட்டாலே எவ்வளோ உழைப்பு இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி போயிடும். அந்தளவுக்கு தலைவர்களுடைய இறங்கி 7 அவர் வீட்டுக்குள்ளே போனாலும் சாப்பிடையா அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தை. முன்னத்த நாளிலிருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் அவர் ஒரு வார்த்தையில் மறைஞ்சு போய் 1986 மாவட்ட துணை அமைப்பாளராக தொண்டர் நிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் மாவட்ட அமைப்பாளரான அப்புறம் மாநில துணை செயலாளர்னு சொல்லி 94 முரசொலியில் முதல் பக்கத்தில் கீழே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்டம் போட்டு கோவை பசுபதி மாநில துணை செயலாளர்னு அறிவித்தாங்க. அன்றைக்கு முரசொலியில் காலையில் பார்த்தோன்னே மகிழ்ச்சி மிகப்பெரிய, அதாவது உடனே தலைவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அறிவாலயத்துக்கு அப்போ ஃபோன் பண்ணி தலைவர் எங்கே இருக்கான்னு கேட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல்மேல் குடின்னு ஒரு கடற்கரை பொதுக்கூட்டம் அறந்தாங்கிலே தங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. போகலான்னு சொல்லி அப்போவே கார் எடுத்துகிட்டு அறந்தாங்கி இப்போ நோக்கி போனோம். போகிறப்போ சரியாக சாயங்காலம் ஒரு 6:30 இருக்கும். எதுக்கால நம்ம சினிமா காட்சி வர்ற மாதிரி தலைவர் அவர்கள் கான்வாய் வந்துட்டுருக்கு நடுக்காடு. அவர் மணல்மேல் குடி நோக்கி போகிறார், நான் நடுவால் நிறுத்திட்டேன். நிறுத்தி கார் விட்டு இறங்கி
அப்புறம் வணக்கம் போட்டு பின்னாடி போகலான்னு வணக்கம் போட தலைவர் அவர்கள் காரு ஒரு 200 மீட்ரு போனோன்னா வண்டி நின்றுடுச்சு. அப்போ தலைவருடைய ஓட்டுநர் வந்து அண்ணன் தியாகராஜன் நினைக்கிறேன் அங்கேருந்து ஒடியாந்து கையாட்டுறார். நான் ஓடுறேன், ஏன்னா ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னு. அப்புறம் தலைவர்கிட்ட போய் ஐயா அப்படின்னா இங்கே ஐயா நின்றுட்டு அப்படின்னார். அதாவது அது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வண்டியில் என்னை அடையாளம் பார்த்து நிறுத்தின ஒரு நெகிழ்வு, அந்த சந்தோஷங்கள் அளவில்லை. இந்த மாதிரி காலையில் முரசொலியில் பார்த்துங்கய்யா மாநில துணை செயலாளர் வைக்கிற, அதனால் உங்களை சந்திக்கணும்னு வந்தேன். பொறுமையாக மெதுவாவா அப்படின்னார். போகையில் அவர் சில இடத்துல மறக்கன்று நட்டார். மிக பிரம்ம லட்சக்கணக்கான பேர் கூடியக்கூடிய அந்த மணல் மேல் கூடிங்கிற கடற்கரை பொதுக்கூட்டம், பொதுக்கூட்டத்தில் அப்போ திருப்பி ஊருக்கு போகணும், அதனால் நீங்கள் முதல்ல வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சொல்லி என்னை முதல்ல தலைவருக்கு சால்வ் போட வச்சாங்க. சால்வ் போடையில் 2 நிமிஷம் எனக்கு வாழ்க்கையில் யாருக்கு இது மாதிரிலாம் பொறுப்பு கிடைக்காது, கட்சிக்கு இன்னும் நல்லா பாடுபடணும், சிறப்பாயிரு அப்படின்னு சொல்லி வார்த்தையே என்னை வாழ்த்தினார். இந்த வாழ்த்திய தருணம் மறக்க முடியாத தருணம். இதெல்லாம் வந்து தலைவருடைய பயணத்தில் அருமையான வேலை. அதே மாதிரி 93 நம்ம கோவை தீப்பிடிச்சி எறிஞ்ச மாநில மாநாடு, அந்த மாநில மாநாட்டுக்கு நான் பாதுகாப்பு தலைவராக இருந்தேன். அன்றைக்கு இருந்த தலைவர்களெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உழைப்பு என்னங்கிறது. அந்த தீப்பிடிச்சி தொண்டர்களெல்லாம் கதறின கதறு, அன்னைக்கு உழைப்பு சாதாரண வேலைகள். அன்னைக்கு வந்து ரயில் இறங்கினார் தலைவர், 5 நாள் கோவையில் சூர்யா ஹோட்டலில் இருந்தார். அந்த மாநாட்டில் குறிப்பாக என்னுடைய பேரையெல்லாம் பல தடவை உச்சரித்து தம்பிக்கு வாழ்த்து சொன்னார். அந்த நிகழ்வெல்லாம் அதாவது எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சாலும் அந்த தலைவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளெல்லாம் சாதாரண வார்த்தைகள். உன்னே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, அப்போ வந்து 4 நாளைக்கு ஒருக்கா தான் நம்மளாம் ஒரு சேவ் பண்ணுவோம். அப்போ வந்து தலைவர் ரூமுக்குள்ளே தான் நான் போய் எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுப்பேன். வாயண்ணார் ஒரு தடவை முகத்தில் அழைக்க வச்சுருக்கிறேன்னார். இல்லைங்க முதல்ல சேவ் பண்ண, டெய்லி சேவ் பண்ணோன்னார். 86 87 சொன்ன வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறோம். அந்த அன்பு பாசமல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய தலைவருக்கு தான் கிடைக்கும். ஒரு மன நெகிழ்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் நினைக்கும் பொழுது மனமெல்லாம் நெஞ்சமெல்லாம் நெல்கிறது. அதே மாதிரி நீ கூடியிருக்கிற தளபதி அவர்கள், அவரும் 93 ஒரு மிகப்பெரிய ஒரு கோவை மாவட்டத்திற்கு ஒரு சோதனை கட்சியில், அந்த கட்சியில் கொள்கை மாறாமல் இருக்கக்கூடிய தொண்டர்களே, நானும் ஒரு தொண்டன். அன்றைக்கு அவருடைய தளபதி அவருடைய சுற்றுப்பயணம் மிக கடுமையானது. இங்கிருந்து கோவை மாவட்டமாக இருந்தாலும் நீலகிரியாக இருந்தாலும் ஈரோடு இருந்தாலும் ஒவ்வொரு கொடிமரத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றினாரோ அதே அளவுக்கு தளபதி அவர்களும் அனைத்து கொடிமரங்களும் விடிய 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 நைட்டு உணவு வந்து பார்த்திங்கன்னா விடிய காலை 4 மணிக்கு 5 மணிக்கு சாப்பிடுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கு கூடிய மாண்புமிகு தளபதி அவர்கள் பாடுபட்டார். அப்பொழுதும் அவருடன் பயணித்த ஒரு தொண்டன் தான் இந்த பசுபதி. இதையெல்லாம் பெருமையாக சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த இயக்கம் வந்து தொண்டர்களுக்காக உருவான இயக்கம். அந்த கருப்பு சிவப்பு சின்னம் உதய சூரியன் சின்னம், தலைவர் கலைஞர் அவருடைய அன்பு, தளபதியினருடைய இன்று அவருடைய வழித்தோன்றல். இன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் கூடிய என் நண்பர் கோவை கார்த்திக், நானும் அவரும் ஒன்றா பள்ளியில் பயின்றவங்க, அதே மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணுறார். குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி தளபதி அவர்களால் நியமிக்கப்படக்கூடிய நமது பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற கோயம்புத்தூரில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் இயக்கம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செயல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 100வது விழா இன்னைக்கு காலையில் இங்கே கூட எங்கள் பகுதி கழகத்தில் செயற்குழு கூட்ட வட்ட செயலாளர்கள் பொதுக்கள் நிர்வாகிகள் முக்கியமானவர்களால் அழைச்சி காலையில் கூட்டம் போட்டிருந்தேன். 100வது விழாவை தொடர்ந்து எப்படி நடத்துவது என்று இன்றைக்கு காலையில் தான் அந்த கூட்டத்தை முடித்தோம். அதனால் தலைவர் புகழ் பாடுவதற்கு என்றைக்கும் தயக்கம் இல்லை. தலைவருடைய மரியாதை தான் இன்றைக்கி இந்த வாழ்வு, இந்த வசதி எல்லாமே தலைவர் கொடுத்த அன்பும் பாசம் தான். இன்றைக்கி ஊருக்குள்ளே போய் திமுகன்னு சொன்னோம்னா தலைவர் அவருடைய அன்பு தம்பிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் பெருமை. ஆகவே 100வது விழாவை நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம் என்பதனை பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.